ஆனந்தமடைவீர் அன்றாட வாழ்வில் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். உங்கள் வாழ்வில் உங்களை கட்டுப்படுத்தும் சில விஷயங்கள் உள்ளன, அவற்றை அறியாமலும் இருப்பீர்கள். அதை பற்றித்தான் பேசப் போகின்றேன். நாம் தேவனை திருப்திப்படுத்துவதற்கு சிலர் தடையாக இருப்பார்கள். அவர்களை நாம் ஏன் திருப்திப்படுத்த வேண்டும்? எனது புத்தகமான பிறரின் ஒப்புதலுக்கு அடிமையாதல் இப்பிரச்சனையில் உங்களுக்கு உதவிடும். பிறரின் ஒப்புதலுக்கு அடிமையாதல், அப்படி என்றால் அது என்ன? நான் சொல்வேன், அந்த அடிமைத்தனத்தால் என்னுடைய சந்தோஷம் போய்விடுகிறது, நிம்மதியும் போய்விடுகிறது. நான் மகிழ்ச்சியாக வாழ்வதையே அது தடுக்கிறது. அவற்றை இழக்கும் போது நான் வருந்துகின்றேன், நிலை தடுமாறுகின்றேன். பொதுவாக அநேக மக்கள் பிறர் யோசனை ஆமாம் என்று ஏற்றுக்கொள்வதை ஒரு அடிமைத்தனமாக நினைப்பதில்லை. என் வாழ்நாளில் இந்த அடிமைத்தனத்திற்கு நான் ஆளாயிருந்த போது தேவன் எனக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. இந்த உண்மையை நான் உணர்ந்தது எப்போது தெரியுமா? பிறர் ஒப்புதலை எதிர்நோக்கி அடிமையாக வாழ்கிறேன் என்று தேவன் எனக்கு உணர்த்திய போது, பிறர் என் மீது கோபம் கொண்டாலும் என் செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காமல் போனாலும் அதிருப்தி அடைகிறேன். இது என் பிள்ளை பருவத்திலேயே உருவானது. சிறுவயதில் சில தகாத உறவுக்கு நான் ஆளானேன். ஒழுங்கீனமான ஒரு இல்லத்தில், மதுபானங்கள் புழங்கிய இடத்தில் நான் வளர்ந்து வந்தேன். அப்பொழுது முறையற்ற அந்த வாழ்க்கையை பற்றி நான் உணரவே இல்லை. பிறரை அமைதிப்படுத்தவும் சந்தோஷப்படுத்தவும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டேன். பின்னர் பெரியவளானவுடன், குறிப்பாக தேவனை அறியத்தக்க வயதில், அவர் ஒப்புதலை நாடினேன். ஒருவேளை அது எனக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று கூட நான் பயந்தேன். அந்த சூழ்நிலையில் சில புதிய உறவுகள் எனக்கு ஏற்பட்டன. இதில் சுவாரஸ்யமான விஷயம், அந்த உறவுகள் வேண்டாதவற்றில் இல்லை, குறிப்பாக எனது குடும்ப ரீதியாக இருந்தது. மற்றவர்களின் வழிகாட்டுதல், ஒப்புதல் எனக்கு தேவைப்பட்ட போது அந்த உறவுகள் இருந்தன. இது நீங்களும் அறிந்த ஒன்றுதான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தடுமாற்றம் ஏற்பட்டால் பிறர் உதவியை நாம் நாடுகிறோம். என்னுடைய நண்பர் ஒருவர், முக்கியமான ஒரு ஊழியத்தை சார்ந்தவர், ஏதோ ஒரு வகையில் அடிமைப்பட்டு பிறரது ஒப்புதலை எதிர்நோக்கி இருந்தார். அது என்ன என்றும் அவர் அறியவில்லை. மெர்சி ஊழியத்தின் போது சில பெண்களை சந்தித்தோம். அவர்கள் எல்லாருமே தங்களை பற்றியும் தங்கள் வாழ்க்கை முறையை பற்றியும் அறிய பிறரது ஒப்புதலை நாடியிருந்தார்கள். குறிப்பாக அவர்கள் தோற்ற பொலிவு, உடுத்தும் உடை, பேசும் பேச்சு ஆகியவற்றை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தனர். அதனால் ஏற்பட்ட விளைவுகள் எப்படி இருந்தது தெரியுமா? உண்மைக்கு புறம்பாக இருந்தது. தேவன் தான் அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பது போல் இருந்தது. நான் இந்த புத்தகத்தை எடுத்து சிந்தித்தேன். இதை நான் படிக்கப் போகிறேன். இதனால் மெர்சி ஊழியத்தில் உள்ள பெண்களுக்கு உதவ முடியுமா? முதலில் இது நடக்குமா என்று பார்ப்போம், பின்பு உதவுவோம். அதை விடுங்க. இதை படித்ததுமே என்னை நான் அறிய தொடங்கினேன். எப்படி ஒரு முடிவு எடுப்பது என்பதை அறிந்தேன். எனக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்திலேயும் பிறரது ஆலோசனையை கேட்காமல் நானாகவே செயல்படுவது எப்படி என்று எனக்கு புலப்பட்டது. அது எனக்கு தேவன் காட்டிய வழி. எப்படி நீ இருக்க வேண்டும் என்று படைத்தேனோ அவ்வாறே இரு. எனது வார்த்தையை அறிந்து கொள். என்னில் நீ யார் என்பதை உணர்ந்து கொள். அந்த உறுதியுடன் உன் கருத்துக்களை நீ சுதந்திரமாக சொல். நம்பிக்கை அதை வெளிப்படுத்து. ஏனென்றால் பிறரிடம் நீ சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவர்களுக்கு எவ்வாறு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமோ அவ்வாறே அது உன்னிடத்திலிருந்தும் வெளிப்படும். நீ நினைப்பதை பிறருக்கு சொல்வதால் பிரச்சனைகளிலிருந்து அவர்களை விலக்குகிறாய். அது மட்டுமல்ல, தேவனிடம் விசுவாசம் கொள்ளுகிற எல்லோரும் தங்களுக்குள் நல்ல எண்ணங்களை விதைக்கும் பட்சத்தில் அவர்கள் வாயிலாக வெளிப்படும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் உரிய முறையில் தீர்வு காணப்படும். இப்புத்தகத்தை நான்சி ஆழமாக படித்திருப்பதில் எனக்கு மிக மகிழ்ச்சி. அவரது இல்லத்தில் வாழும் பெண்கள் அனைவருமே இந்த புத்தகத்தை படித்து பயன்பெற முடியும். மேலும் தடுமாற்றமான ஒரு நிலையில் பிறரது உதவியை மற்றவர்கள் நாடுவதற்கு காரணமே அவர்கள் உணர்ச்சி வசப்படுவதுதான். உங்களுக்கு பிரச்சனை வரும்போது பிறர் உதவியை நீங்கள் நாடுவீர்களா இல்லையா, அதை அறிய நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பின்னர் தேவன் உங்களுக்கு உதவத் தொடங்குவார். உங்கள் பிரச்சனையில் இருந்து உங்களை விடுவிப்பார். உங்களை படைத்து எவ்வாறு நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் கருதினாரோ அவ்வாறே நீங்களும் விளங்கலாம். உங்கள் மனசாட்சி படி வாழலாம். தேவன் காட்டிய வழியில் நீங்கள் செல்வதையும் உணரலாம். பல சந்தர்ப்பங்களில் மனக்குமுறலோடு மற்றவர்களிடம் சரி என்று நீங்கள் சொல்வதையும் தவிர்க்கலாம். இல்லை இல்லை, கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது நிதானத்தை கைவிடலாம். அப்போது நாம் கைவிடுவது தேவனை, நாம் கையை பிடிப்பதோ மனிதனை. அதை மீண்டும் சொல்கிறேன், நாம் தேவனை திருப்திப்படுத்தவில்லை, மனிதனையே திருப்திப்படுத்துகின்றோம். ஆனால் அது எப்போதும் நடப்பதில்லை. என் புத்தகத்தை படித்த பின்னர் எமி மார்க் சொல்கிறார், அநேக சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் அவரிடம் கூறியது எல்லாம் இப்போதுதான் அவர் புரிந்து கொள்கின்றாரா? இந்த புத்தகத்தை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று என் நண்பர்கள் கேட்டார்கள். எனக்கு தோன்றியது, எனக்கு பிரச்சனைகள் உள்ளது, ஆனால் அதில் அடிமைப்பட்டு விடுவேனோ என்று சொல்ல முடியவில்லை. இப்புத்தகம் பயனுள்ள புத்தகம். அதை படித்துவிட்டு என்னை பற்றி நேர்மையுடன் சிந்தித்தேன். மற்றவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் எனது நடவடிக்கைகள் இருந்ததை உணர்ந்தேன். நிச்சயமாக அது அடிமைத்தனம்தான். என் வாழ்நாளில் அதிகமாக இருந்த அந்த அடிமைத்தனத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. இப்புத்தகத்தை படித்த பின்புதான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்தேன். என் பிரச்சனையில் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்பதை எண்ணிய போது அதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. என் வாழ்நாளில் பல காரியங்களை ஏன் செய்தேன் என்றே தெரியவில்லை.
ஒப்புதல் வழங்குவதில் எனக்கிருந்த அடிமைத்தனம் அது என்று அப்பொழுது தோன்றவில்லை. ஆனால் இப்புத்தகத்தை படித்ததும் என் கண்கள் திறக்கப்பட்டதாக உணர்ந்தேன். நான் செய்தது எல்லாமே மற்றவரை திருப்திப்படுத்துவதுதான். அதன் விளைவாகத்தான் பல பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டது. என் பழைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் ஒரு பச்சோந்தியைப் போலவே வாழ்ந்திருக்கிறேன். எப்படி நான் வாழ்ந்திருந்தாலும் அந்த வாழ்க்கை பிறரது எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடிதான் இருந்தது. குறிப்பாக வாக்கு சுத்தமில்லாமல் போனது. பிறரிடம் இல்லை என்று சொல்லவே எனக்கு தெரியாது. ஆனால் என்னையும் மீறி அப்படி சொல்லிவிடுகிறேன். பிறகு எனது குற்ற மனப்பன்மை என்னை உறுத்துகிறது. ஏனென்றால் நான் தேவனை நேசிப்பவள். நான் ஒரு கிறிஸ்துவராக வாழ்ந்தேன். எது சரி என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் முன்னிலைப்படுத்த மாட்டேன். காரணம், மற்றவர்களின் அன்பை பெறுவதுதான் எனது குறிகோள். மற்றபடி தேவனின் அன்பை பெற நான் முயற்சிக்கவில்லை. இந்த புத்தகத்தை படித்த பின்புதான் ஆமாம் போடுவதில் நான் கொண்டிருந்த அடிமைத்தனம் எத்தனை பேர்களை பாதித்துள்ளது என்பதை அறிந்தேன். ஏனென்றால் பிறரை திருப்திப்படுத்துவதையே தொடர்ந்து நான் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என்னை நேசிக்கும் குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவதில் நான் கவனம் செலுத்தவில்லை. பிறரை திருப்திப்படுத்துவது ஒன்றையே பல சந்தர்ப்பங்களில் நான் செய்தேன். அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் என் குடும்பத்தினரிடம் நண்பர்களும் என்பதுதான் உண்மை. இந்த நடவடிக்கை என்னுடைய வாழ்வின் ஒரு பகுதியாகவே இருந்தது. அப்படி வாழ்வதுதான் என் வாழ்க்கையாக நினைத்தேன். மற்றபடி அது ஒரு தவறான போக்கு, பாவமுள்ள செயல் என்று நினைக்கவில்லை. மன்னிப்பு கேட்க வேண்டிய விஷயம் நிறைய உள்ளது. என் வாழ்நாளில் ஏற்பட்ட 99% பிரச்சனைகளும் அதிகமாக பாதித்தது என்னையும் என் குடும்பத்தாரையும். அது அவர்களை புண்படுத்தியதோடு அழித்தும் உள்ளது. அத்தனையும் பிறரை திருப்திப்படுத்த நான் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் விளைவுதான். விளக்கின் ஒளி என் மீது விழ வேண்டும் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன, பல்வேறு சூழ்நிலைகள் உள்ளன. ஆனால் அடிப்படையான முக்கியமான விஷயம் எதுவென்றால் அவரை நான் திருப்திப்படுத்தி உள்ளேனா என்று அறிய வேண்டும். அப்பொழுது முடிவாக ஆண்டவர் ஒருவர் மட்டுமே எனக்கு காட்சியாக இருப்பார். இன்று ஏமி நம்முடன் இருக்கின்றார். வாங்க ஏமி. நன்றி, என்னை அழைத்ததற்காக நன்றி. என்னோட புத்தகம் உங்களுக்கு உதவியா இருந்துச்சா? ஆமாம், அதை எத்தனை முறை படித்தேன் என்று என்னால் சரியாக சொல்ல முடியவில்லை. நான் அப்படி முன்பு இருந்தேனா என்று நம்ப முடியவில்லை. நான் செய்தவை எல்லாம் பாவ செயல்கள். அதன் விளைவு என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தாரையும் பாதித்தது. இந்த புத்தகமே என் மாற்றத்திற்கு காரணம். நீங்க சொல்றதிலிருந்து இந்த புத்தகத்தை பிறரின் ஒப்புதலுக்கு அடிமையாதல்னே அழைக்கணும். ஆனா அநேக மக்கள் அடிமையாதல்ங்கிற வார்த்தையை ஒரு பொருட்டா நினைக்கிறாங்க. இது எனக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்கட்டுமே, ஆனா ஒன்னு எனக்கு தெரியல, நானும் அடிமை ஆயிட்டேன்னு சொல்லணுமா? இத போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கிறத நான் கவனிச்சேன். நான் சொல்றேன், ஆமாமா, அடிமையாதல் ஆனோமான்னு தெரியாம. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது என் தலையே சுற்றுகிறது. அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். தொடர்ந்து அதை அனுபவிக்கிறேன். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கின்றேன். ஆனால் நீங்கள் சொன்னபடியே எல்லோரும் மகிழ்ச்சியாக உள்ளார்கள் என்பதை நான் அறியும் வரை எனக்கு நிம்மதியே இல்லை. ஒருமுறை ஒரு ஊழியத்தின் பொறுப்பாளராக நான் இருந்துள்ளேன். அது பற்றி என் நண்பர்களிடம் கூறியுள்ளேன். எனக்கு நன்றாகவே தெரியும், அந்த ஊழியத்தில் சேர வந்த சிலருக்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் வழங்கவில்லை. இருந்தபோதும் நான் வந்த அனைவரையும் சேர்த்து கொண்டேன். நான் சொல்வேன், இனி நாம் எல்லோரும் ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று. ஏனென்றால் யாருக்கும் இல்லை என்று சொல்லும் பழக்கம் எனக்கு இல்லை. அதன் முடிவு ஒரு பெரிய குழப்பமே நடந்துவிட்டது. தகுதியில்லாத நபரிடம் உண்மையை சொல்லி நான் அனுப்பவில்லை. அது மேலும் தொடர்ந்து என் வாழ்வில் அப்படியே நடந்துவிட்டது. அத்தனையே உண்மைதான் ஏமி. நாம தொடக்கத்திலேயே உண்மையை சொல்லாம இருந்தா அது முடிவா குழப்பத்தை ஏற்படுத்தி அதனால மறுபடியும் குழப்பம் நீடிக்கிற ஒரு நிலைமையை உருவாகி கடைசியா பிறருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக்கிறோம். அதுதான் உண்மை. ஆமாம், எப்படியாவது இதை செய்து முடிக்கலாம் என்று முதலில் நினைத்து பிறகு என்னையே நான் முட்டாளாக்கி கொண்டுள்ளேன். ஒரே நாளில் எப்படியாவது ரெண்டு நபர்களை சந்திக்கலாம் என்று நினைத்து அவர்களுக்கு ஒப்புதலும் கொடுத்து விடுவேன். முடிவில் ஒருவரை ஏமாற்றும்படியாக ஆகிவிடும். அதுதான் நடந்தது. என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைத்து பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு நான் தீமை செய்திருக்கிறேன். அந்த உறுத்தல் என் மனதில் ஓராண்டு காலமாகவே உள்ளது. ஒரு நெருங்கிய நண்பரிடமிருந்து ஒரு இமெயில் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை நான் சந்தித்ததே இல்லை. என் வாழ்வில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய அதில் நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், என்னை மிகவும் புண்படுத்தி விட்டீர்கள், என்னை ஒரு கோழை என்றார். அவர் சொன்னது சரிதான். அதன் பிறகு அவர் சொன்னார், ஒரு மிகச்சிறந்த புத்தகம் ஒன்று உள்ளது, அது உங்களுக்கு நிச்சயம் உதவும். அதுதான் என் வாழ்விலும் ஒளியேற்றியது.
மற்றவங்ககிட்ட நம்ம உண்மையை பேசாதப்போ ஒரு உண்மையான நண்பனாக இருக்கிற தகுதியை கூட நம்ம இழந்துடுறோம் இல்லையா? நீங்கள் எதை கேட்க நினைக்கிறீங்களோ அதை நான் சொல்லிட்டா அதில் உண்மை இருக்காது. அதை போலவே உங்களுக்கு ஒன்று செய்யறதா உறுதி அளிச்சுட்டு என்னுடைய உள் மனசு சொல்லுது, ஏய் முட்டாள், அதை நான் செய்ய போறதில்லை அப்படி நினைச்சா நான் ஒரு உண்மையான நண்பனே இல்லை. உள்ளபடி நாம நேர்மையா இருக்கணும், சரிதானே? அது சரிதான். ஆனால் ஒன்று தெரியுமா, எந்த இடையூறும் செய்யாமல் எப்பொழுதும் உதவி செய்பவராக இருப்பதன் மூலம் நான் கிறிஸ்துவல் என்கின்ற காட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கும்படியாக சாத்தான் என்னை தூண்டினார். நீங்க அன்பு வழியிலேயே போகல. உண்மை, பிறரோடு நான் அனுசரித்து போகவில்லை. அதற்கு காரணம் எனக்கு சாட்சியாக இருப்பவரை துன்புறுத்தக்கூடாது என்று நான் எண்ணினேன். என் சுயநலத்திற்காக பிறரிடம் இல்லை என்று சொல்வதையே நான் தவிர்த்து விட்டேன். அதை என் சுயநலம் என்றே கருதுகிறேன். இப்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்ட நிலையில் அது முழுக்க சாத்தானின் செயல் என்று உணர்கிறேன். அது தேவன் செயல் அல்ல. அதனால்தான் அந்த சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டு என் நண்பர்களையும் குடும்பத்தாரையும் புண்படுத்தினேன். என்னை பொறுத்தவரை என்னை மிகவும் நேசித்த என் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களை சுற்றியே எனது பிரச்சனையும் அதிகமாக இருந்தது. அதே சமயம் என்னால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படவில்லை. இப்போ நீங்க விடுதலையின் புதிய அனுபவத்தை அடைஞ்சிருக்கீங்க. ஆமாம், அண்மையில் நான் படித்ததில் ஒரு புத்தகம் ஒரு புதிய கோணத்தில் என்னை சிந்திக்க வைத்துள்ளது. ஒவ்வொன்றையும் நான் நினைத்து பார்க்கிறேன். இதை நான் தேவனை திருப்திப்படுத்த செய்கிறேனா அல்லது பிறரை திருப்திப்படுத்த செய்கிறேனா? இந்த கருத்தை விவாதிப்பதன் மூலமா ஒரு நல்ல நிகழ்ச்சி நாம் தர்றோம் இல்லையா? ஒரு உற்சாகமான சூழல் தான். அந்த நிகழ்ச்சியில் நான் செய்ததும் அந்த புத்தகத்தில் நீங்கள் கூறியிருப்பதும் ஒரே விஷயத்தை பற்றி தான் என்பதை நான் அப்பொழுதுதான் அறிந்து கொண்டேன். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் கூட இதே வித பிரச்சனையில் இருக்காங்க. தங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சிட்ட போதும் அதை எப்படி தீர்க்கறதுன்னு தெரியாம இருக்காங்க. ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம், பிறருடைய ஒப்புதலுக்கு அடிமையாகும் சூழ்நிலை நம்ம ரெண்டு பேருக்கும் உண்டுங்கிறது ஒத்துக்கிட்டு இருக்கிறதால அதுலேருந்து எப்படி விடுபட முடியும் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோமா? தேவன் இந்த பகுதியில் உங்களுக்குள்ள பிரச்சனையை காட்டியிருக்கிறதால இதை சரி செய்யறதுக்கு வேண்டிய வழிமுறைகள் என்னன்னு சிந்திச்சிங்களா? முதலில் செய்ய வேண்டியது அந்த புத்தகத்தை வாசிப்பதாகும். என்னை நானே பல கேள்விகளை கேட்டுக்கொள்வதை காட்டிலும் எனக்கு புதிய வெளிச்சத்தை காட்டுவதாக அது அமையும். இந்த விதமாக நான் வாழ விரும்பவில்லை. வழிகாட்டும்படி தேவனிடத்தில் கேட்டேன். எனவே தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இவ்விதமாக செயல்படுகிறார் என்று அறிவேன். அவரை பிரியப்படுத்தவே விரும்புகிறேன். அவர் முன்னின்று அவரை பிரியப்படுத்தியதாக அறிய விரும்புகிறேன். எனவே அதிகமான ஜபத்தின் பலனாக இது அமைந்துள்ளது. என்னுடைய முன்னேற்றத்திற்கு அவசியமாக காணப்படுகிற பொறுப்புணர்வை என் கணவரும் என் நண்பர்களும் மதிக்கிறார்கள். இது ஒரே நாளில் நிகழ்த்தக்க நிகழ்வு என்று நான் அறிந்திருப்பதால் படிப்படியான வளர்ச்சியை நான் காண விரும்புகிறேன். ஆரம்பத்தில் இது கடினமாக உள்ளது. சுலபமான விஷயமா உங்களுக்கு? இல்லை இல்லை, இது எனக்கு எளிதானதே இல்லை. சில நேரங்களில் சில உறவுகளில் நான் அறிஞ்ச சிலர் நான் சொல்லணும்னு இல்லைனா அவங்க செய்யணும்னு இல்லைனா நான் விரும்பாத ஒன்றை அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவங்க விரும்பினாலும் அவங்க வருத்தப்படாத முறையிலையும் என்னுடைய கோபத்தை வெளிக்காட்டாமலும் அந்த பிரச்சனையில் நான் ரொம்ப ரொம்ப நல்லவன்னு காட்டிக்குவேன். அப்போ நான் ரொம்ப டென்ஷன் ஆனாலும் சரி என்னோட பொறுப்பும் நான் தெரிஞ்சுக்கிட்ட காரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் உணர்வை இல்லை, என் மனசில் சரியாக பட்டதையே நான் செய்யணும். நான் நல்லதுன்னு உணர்றதையோ அவங்க நல்லதுன்னு உணர்றதையோ செய்யக்கூடாது. தற்காலிகமாக நல்லதுன்னு உணரக்கூடியதை நான் செஞ்சாலும் அதுக்கு பிறகு அது அதிக துன்பத்தையே அளிக்கும். ஆக தேவ சித்தப்படி இப்போவே அதை சகிக்க ஆயத்தமாக இருக்கேன். தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுக்காக மாம்சத்தில் துன்பத்தை சகிக்கணும்னு அதன் மூலமாக பாவத்திலேருந்து விலகி இருக்க முடியும்னு வேதம் போதிக்குது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நாம் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுக்காக நாம் அறிஞ்சதை செய்வோம்னா அதுதான் ரொம்ப நல்லது. எப்படியும் சில சமயம் சில காரியங்களை தவறது இயல்பான விஷயந்தான். சில எப்பவுமே இணக்கமாக செயல்பட்டாலும் கூட முடிவில் பிரச்சனையை ஏற்படுத்திடுறாங்க. நீங்கள் சரின்னு சொல்லணும்னு எதிர்பார்க்குறவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்கிறது கடினமான விஷயம் இல்லையா? நாம் தேவனுக்காக வாழ விரும்பும் போது சரியானதை செய்வது எளிதாகவும் சுலபமாகவும் இருக்கும் என்ற எண்ணத்தை சாத்தான் நமக்கு கொடுத்த போதிலும் அது கடினமான வேலை என்று நான் அறிந்திருக்கிறேன். தேவன் விரும்புவதை செய்வதால் நான் அவற்றை எளிதாக செய்கிறேன் என்று அந்த புத்தகத்தின் மூலம் அறிந்தேன். இது எளிதான விஷயம் அல்ல என்றாலும் இதை செய்ய தேவன் என்னை பலப்படுத்துவார் என்றும் என்னை முற்றிலுமாக மாற்றுவார் என்றும் அறிவேன். நான் யார் என்று அறிய கண்டிப்பாக முயற்சி செய்வேன். இது எளிதானது மட்டும் அல்ல, ஆனால் அதிக அவகாசமும் தேவை. இவ்விதமான கட்டுகளில் பல ஆண்டுகளை கழிச்சுட்டு இந்த புத்தகத்தை படித்ததுனால சில நல்ல முடிவுகளை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு ஓராண்டு கழித்து கொஞ்சம் முன்னேற்றமும் அடைஞ்சு
திரும்பவும் அதே காரியங்களை எதிர்கொள்ளும் போது நம்ம அறியாமலேயே தயங்குறோம். ஆனா கலாத்தியர் 5 சொல்லுது, கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கிய கட்டுகளில் திரும்பவும் சிக்கிக் கொள்ளாமல் கிறிஸ்துவனுடைய சுதந்திரத்தில் உறுதியாய் நில்லுங்கள். சில காரியங்கள்ல அதிகமான முன்னேற்றத்தை அடைஞ்ச போதிலும் ஏதோ ஒரு காரணத்தினால என்ன நடந்ததுன்னு தெரியாம தேவன் நமக்குள்ள புதியதா செயல்படுத்துற காரியத்தை துவங்கும் போது இவ்விதமா நாம உணர்றோம். அது என்னன்னா, இந்த காரியத்துல நான் பின் மாறிவிட்டேனா? அப்ப பரிசுத்த ஆவியானவரின் சிந்தனையில திரும்பவும் அதை கொண்டு வருவாரு. நான் திரும்பவும் தொடர்ந்து சென்று அதுல இன்னும் அதிகமா முயற்சி செய்வேன். முழுமையான சுதந்திரத்தை அடையறதுல நீங்க ஈடுபட்டுள்ள முயற்சியில ஒரே காரியத்தை திரும்ப திரும்ப செய்ய நேர்ந்தாலும் நீங்களும் பொதுமக்களும் சோர்வடைய கூடாதுங்கிறதே என்னுடைய விருப்பமாகும். வேத வசனங்களை மனப்பாடம் செய்வது ஒரு விதத்தில் உதவும் என்று நினைக்கிறேன். நாம் வேத வசனங்களை வாய்விட்டு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் பலவீன பகுதிகளில் மற்றும் உங்கள் வாழ்வில் நீண்ட காலமாக சந்திக்கும் பிரச்சனைகளில் தேவனுடைய வார்த்தைகளை எனக்குள் பதிப்பதன் மூலமாக ஒரு காரியத்தை செய்யும்படியான சோதனை ஏற்படும் பொழுது நான் திரும்பவும் அந்த வசனத்தை கூறுவதினால் தேவன் அதன் மூலமாக எனக்கு உதவி செய்வார் என்று அறிவேன். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையோட பலவீனமான பகுதிகளில் இந்த புத்தகத்தின் சில பகுதிகளை திரும்ப திரும்ப வாசிக்கிறது உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன். ஒரு விறுவிறுப்பான சம்பவம் எனக்கு ஏற்பட்டுச்சு. செயல்படுறதில் நான் தடுமாறினேன். சில காலம் அதை செய்ய முடியாத அளவுக்கு நான் மிகவும் பாதிக்கப்பட்டேன். ஒரு காரியத்தை சில காலம் செய்யாம விடும்போது நம்ம விரும்பினாலும் சரிதான், நம்முடைய உடலானது அதை செய்ய மறுக்குது. அதை பத்தி தேவன் என்னில் கிரியை செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. நான் எவ்வளவு ஜபம் செஞ்சாலும் ஒண்ணுமே நடக்கல. 2 நடக்கணுங்கிற எண்ணமும் இப்படித்தான். அது எப்படின்னா, ஒரு புத்தகத்தோட பகுதிகளை தவறாம படிக்க திட்டமிட்டு அப்படியே நான் செஞ்சுட்டு வந்தேன். இந்த விதமா நான் நினைச்சுக்கிட்டேன், ஆ அறிவை அடைவதன் வல்லமை, நமக்கு உதவி செய்கிற உன்னை வாசிக்கிறதன் மூலமா நம்மோட மனசில் புதுப்பிக்கப்படுற ஒரு வல்லமை. ஒருவேளை அது ஒரு உடற்பயிற்சி தொடர்பானதாக இருந்தாலும் நினச்சேன். அது என் மேலே எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துமா? இன்னைக்கு காலையில் நான் நினச்சேன், இப்போது திடீர்னு உடற்பயிற்சியை பற்றி நினைக்கிற அளவுக்கு என்ன நடந்தது? நான் வெளியில் 2 வேர்க்கும்படியாக நடக்கணும். நான் ரொம்ப நல்லா சுவாசிக்கணும். அதை செய்யறதுல எனக்கு கஷ்டம் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை படித்ததன் மூலமா இதுக்கு நான் தூண்டப்பட்டேன் அப்படிங்கிறத உணர்ந்தேன். ஆகவே மக்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பாங்க, ஆனா அது அவங்களுடைய கண்களை திறக்கிறது மட்டும் இல்லை, அதை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது சரியான செயலை செய்யும்படியா அது அவங்கள நிச்சயமா பலப்படுத்தும். நீங்க சொல்வது சரிதான். ஒரு இமெயில் மூலம் எனக்கு ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இந்த புத்தகத்தை வாசிக்கும் வரை அதன் ஆழத்தை நான் அறியவில்லை. மேலும் அதற்கு தீர்வையும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. மக்கள் நேரம் எடுத்து தியானிக்கும் போதுதான் தேவன் அவர்கள் வாழ்வில் செயல்படுவார். அது சரிதான். பிறரின் ஒப்புதலுக்கு அடிமையாவது வாழ்வில் பிரச்சனையை உண்டாக்கும். இதன் விளைவாக கென் ஜான்சன் போதை மருந்து, மதுபானம், ஆபாச படம் ஆகியவற்றுக்கு அடிமையானார். இந்த பாலமானது கென் ஜான்சனின் வாழ்வை பற்றியது. தொடர்பற்று உடைந்துள்ளது. என்னை சீர்படுத்துவதில் என் தகப்பனார் மிகவும் கடுமையாக இருந்தார். தான் ஒரு பக்தியுள்ள குடும்பத்தில் கட்டுப்பாடாக வளர்க்கப்பட்டாலும் அதை முறைப்படி செயல்படுத்த அவர்கள் தவறிவிட்டார்கள். தேவனை திருப்திப்படுத்துவது இயலாது. நான் என்னை நீதிமானாக மாற்றிக்கொண்ட பிறகு தேவனிடத்தில் வந்தால் அப்பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஒவ்வொரு தவறும் கென்னுடைய தவறை உறுதி செய்தது. அவர் அன்புக்கு தகுதியும் பயனுமற்றவராக உணர்ந்தார். அவர் குறிப்பாக தேவனுடைய ஒப்புதலை நாடினார். தேவன் என்னை அதிகமாக வெறுத்ததினால் என்னை பிடித்து நரகத்தில் தள்ள அவர் காத்திருக்கவில்லை. இதை நான் மனப்பூர்வமாக நம்பினேன். தனது 10 கென் தன் தந்தையாரின் ஆபாச படத்தை பார்த்தான். அது அவனை ஆட்கொண்டு விட்டது. பல ஆண்டுகளாக ஆபாச படங்களை தொடர்ந்து பார்த்தேன். அதனால் மேலும் மேலும் மோசமடைந்தேன். பிறகு ஆபாச படங்களில் பெண்களுடனும் விபச்சாரிகளுடனும் நடித்தேன். நான் பாலுணருக்கு அடிமையாகிவிட்டேன். பல சமயங்களில் நான் அவர்களுடன் பாலுறவு கொள்ளாமல் என்னை அவர்கள் அணைத்து கொண்டு படுக்கும்படி வேண்டிக் கொள்வேன். ஏனென்றால் நான் எதிர்பார்க்கும் அன்பை அவர்களிடம் பெறும்படி நான் நாடினேன். போதை பழக்கமும் மது பழக்கமும் பள்ளிக்கூட வாழ்க்கையிலேயே ஏற்பட்டது. அது பிறருடைய ஒப்புதலை பெறுவதற்கான ஒரு முயற்சியே. தேவன் என்னை நேசிக்கவில்லை. நானும் என்னை நேசிக்கவில்லை. மற்றவர்கள் யாரும் என்னை நேசிப்பதாகவும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் எப்பாடுபட்டாவது அவர்கள் அனுதாபத்தை பெறுவதற்கு முயற்சிப்பேன். அவரது வாழ்நாளில் தேவனை அறிவதற்கு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஒவ்வொரு முறையும் அவர் இச்சைக்கு ஆளானார்.
கென் தான் எதை விரும்பினாரோ அதிலேயே உறுதியாக இருப்பார். அவரால் தேவனை திருப்திப்படுத்த இயலவில்லை. எனவே தன்னிடம் யார் அன்பாக இருக்கிறார்களோ அவர்களையே கென் நாடி செல்வார். உணர்ச்சி வசப்படாமல் என்னிடம் அன்பாக இருங்கள். என் மேல் கோபப்படாதீர்கள். ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட பய உணர்வில் என் தந்தையோடு வாழ்ந்துவிட்டு மேலும் தேவனும் என்னை வெறுக்கிறார் என்று நினைத்தேன். கென் ஜாய்ஸ் மேயருடைய அப்ரூவல் அடிக்ஷன் புத்தகத்தை பார்த்தபோது அதை படிக்க விரும்பினார். ஆனால் அது தன் வாழ்வை மாற்றும் என்று நினைக்கவில்லை. அந்த புத்தகத்தை பொறுத்தவரை ஜாய்ஸ் எழுதியுள்ள காரியங்களை நான் அறிந்தேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவில் நமக்குள்ள பங்கு மற்றும் நீதி, ஜீவன் ஆகியவற்றை நாம் அறிய வேண்டும். கட்டுப்படுத்துகிற சக்தியை உடைத்தல், புறக்கணிப்பை தவிர்த்தல் மற்றும் உன்னை நேசி ஆகிய தலைப்புகள் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் வாழ்வையும் பற்றிய புதிய கண்ணோட்டத்தை கொடுத்தது. இவற்றின் மூலம் தேவனிடத்தில் எனக்குள்ள உறவையும் இயேசு கிறிஸ்து எனக்காக செய்தவற்றையும் அறிந்தேன். அவர் என்னை உடைக்கப்பட்ட மற்றும் அவமானமான சுய வெறுப்பு மற்றும் பாவ நிலையிலும் என்னை அவர் நேசித்தார். இப்பொழுது கென் அந்த உடைந்த பாலத்தை ஒருபோதும் நினைப்பதில்லை. அவனுடைய மீழ்ச்சி தொடர்கிறது. அவனுடைய ஆலோசகர்கள் அப்ரூவல் அடிக்ஷன் புத்தகத்தை வாசித்த பிறகு அவர் புது மனிதராகிவிட்டார் என்கின்றனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, வாழ்வில் அடைய முடியாது என்று அவர் நினைத்தவைகள் ஒரு பரிசாக கிடைத்துள்ளது. நான் மோசமாக இருந்த போது அவர் என்னை சந்தித்து அவருடைய மேலான அன்பை காண்பித்தார். அவருடைய அன்பை விட்டு என்றென்றும் என்னை அவரை விட்டு பிரிக்கவே முடியாது. என்னுடைய சாட்சி மிகவும் வல்லமையானது. தேவனை பிரியப்படுத்துவதை பற்றி அதிகம் கூறினார். நாம் மக்களை பிரியப்படுத்துவதை பற்றி பேசுகிறோம், அதே நேரம் தேவனையும் பிரியப்படுத்துவது மிக அவசியம். நேர்மறையான எண்ணத்துடன் தேவனிடத்தில் நடந்து கொள்வோம். தேவனை நாம் பிரியப்படுத்தவில்லை என்று நினைக்காமல் அவரை நாம் பிரியப்படுத்துவதாக நினைக்க வேண்டும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் மகிழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தொடர்ந்து பாருங்கள்.